எப்போவுமே ஆக்ஷன் ஹீரோஸ் தான் பூமியிலையும் பிடிக்கும் பரலோகத்துக்கும் பிடிக்கும். ஆக்ஷன் பை ஃபெய்த். ஆமென். செயல்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள், இயேசு நாமத்தை செயல்படுத்துங்கள், தைரியமாய் செயல்படுத்துங்கள். நீங்கள் செயல்படுத்தும் போது உங்கள் விசுவாசம் பூரணமாய் மாறுகிறது. நின்று உங்கள் எனக்கு சொல்லியிருந்தாருன்னா நான் நேராக குடத்தை எடுத்துட்டு எங்கே போயிருப்பேன், சந்தோஷ நாடார் கார்பரேஷன் உள்ளே நுழைஞ்சி அம்பிட்டு பாத்திரத்தை வைங்க. எந்த பாத்திரத்தில் ஊற்றுறேன் அதெல்லாம் நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். பாத்திரத்தை தான் நான் வாங்க போகிறோம். உள்ளே இருக்க என்ன பில்லியனர் ஆகிருக்கலாம்யா, பில்லியனர் ஆகிருக்கலாம். என்னங்க தட்ஸ் வாட் கடவுளை உங்கள் விசு உங்க உங்களுடைய ஆசீர்வாத அளவை நிர்ணயிக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பை தேவன் தான் எடுத்துக்கொள்ளவில்லை, உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிறார். 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 அதான் பைபிள் சொல்லும், வாயை விரிவாய்த்திர. கேட்கறதுக்கு மாதிரி சொல்றாரு, நல்லா யோசிச்சு விரிவாத்தரன்ற. இப்படி சாமி பார்த்துருக்கீங்களா நீங்க? விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன், நான் அதை நிரப்புவேன். கத்தர் நிரப்பினே காலையில் கத்தர் சொன்னேன், சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு, வார்த்தை சொன்னேன். என்ன சொல்ல ஐஸ்வர்யம் சொல்ற, ஐஸ்வர்யம் சொல்றான். காலையில் ப்ரேயர் உட்காந்துன்னே என்னால் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சொல்லு சொல்லு, என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று நடக்க போகுது தெரிஞ்சு வாயத்திலிருந்து மூணு தடவை சொன்னேன், ஐஸ்வர்யம் 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 ரிலீஸ் பண்ற இயேசு நாமத்தில். எனக்கு தெரியும் எங்கேயோ அது கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கு, லட்சங்களோ கோடிகளோ தெரில, கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, அந்த எண்ணெய் தூங்கிக்கிட்டே இருந்துச்சு, ஊத்துன உடனே எண்ணெய் பெருக ஆரம்பிச்சிருச்சு, ஜீவன் பூரணப்படுகிறது. இன்று நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் விசுவாசத்திற்குள்ளே அந்த ஜீவனுள்ள விசுவாசம் அமைதியாக உள்ள இருந்துகிட்டே இருக்கு. செயல்படுத்துங்கள், நிச்சயமாக நான் சொல்கிறேன், அது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். எதையுமே செயல்படுத்தாத வரைக்கும் அது வந்து அதுதான், அது வந்து பூரணமாகாது. இப்போ கடுகு விதைன்னு சொன்னார்ல, விதை விதைக்குள்ளே ஜீவன் இருக்குது, அதை அதை வந்து ஜீவனை நீ பார்க்கணும்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே பல முறை சொன்ன எனக்கு சொல்கிறேன், எங்கள் விசுவாசம் வளர்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த கடுகு விதை வளர்கிறதுக்கு என்ன செய்யணும், உடனே போய் மண்ணை தோண்டி புதைச்சா அந்த செயல் பண்ண உடனே அந்த கழுவுதலுக்கு ஜீவனும். அப்படி தான் ஏஸ்ட்டை கேட்குறேன், எங்கள் விசுவாசம் வளர என்ன செய்யணும், ஒரு மலையை பார்த்து இருக்கிற அந்த அந்த விசுவாசத்தை நீ என்ன செய்யணும், செயல்படுத்து, செயல்படுத்து, செயல்படுத்து. ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம், வந்து நியூஸு எல்லா டேமும் வற்றி இருக்குது. அதை இப்போ கேட்டப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்று புதன்கிழமை நம்ம பேசணும், இயேசு கிறிஸ்து நாமத்தை அன்னைக்கு வார்த்தையின் சிருஷ்டிக்கிற வல்லமை பற்றி பேசிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஏங்க நம்ம நாலு குடம் தண்ணியை நிரப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் டேமெல்லாம் நிரப்பிட்டோம் நம்ம. ஆமென். பை ஃபெய்த் வாயை திறந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேசத்தின் தலைகளத்தை மாற்றும். இந்த குரூப்பு தானும் பேசுறதில்லை, எவனாச்சும் ஒருத்தன் பேசி நடந்துருச்சுனாவோ நீங்க சொல்லியா நடந்துச்சா, ஏண்டா நீ வந்து அப்ப நீயாச்சும் வந்து சரி இந்த வட்டம் வந்த மலை எங்களுக்கு வருது, ஒரு வாரம் கழிச்சு நீ ஒருத்தர வாயை தர, நீ திறக்கவும் மாட்டேன்ற, திறந்ததுக்கு வந்த ரிசல்ட்டை சொன்னா அதை நம்பவும் மாட்டேன், கடைசரி பாப்பா பா பாப்பான்ற, என்ன பாப்பா நேராக காப்பாள பேரை விட்டு அது
ஆக்ஷன் எல்லாம் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு என்ன ஹீரோ பிடிக்கும்? ஆக்ஷன் ஹீரோ. ஏன் எம்ஜிஆர் வந்து சிவாஜியோட ரசிகர்கள் அதிகம்? ஆக்ஷன் ஹீரோ. ஏன் கமலோட ரஜினிக்கு ரசிகர்கள் அதிகம்? ஆக்ஷன் ஹீரோ. எப்பவுமே ஆக்ஷன் ஹீரோஸ் தான் பூமியிலையும் பிடிக்கும், பரலோகத்துக்கும் பிடிக்கும். ஆக்ஷன் பை ஃபெய்த். ஆமென். செயல்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள். இயேசு நாமத்தை செயல்படுத்துங்கள், தைரியமாய் செயல்படுத்துங்கள். நீங்கள் செயல்படுத்தும் போது உங்கள் விசுவாசம் பூரணமாய் மாறுகிறது. யோர்தான் கரை உரண்டு போயிட்டு இருக்கு. கர்த்தர் சொன்னாரு, கால வைப்பான், இன்னொரு இழுத்துட்டு போயிட போதுறான். ஆசாரியர்கள் அவர்கள் தங்கள் முதல் காலை என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். ஏன்னா எப்போ ஆசாரியன் கால் வைக்கிறத பார்த்துதான் பின்னாடி ஜனங்கள் கால் வைப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு லீடருக்கு வர்ற ஆசீர்வாதத்தை பார்த்து தான் அடுத்த ஜனங்கள் பின்பாக வருவார்கள், அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நயன் கேள்வி, யோர்தான் பிரிஞ்ச பிறகு காலை வச்சாங்களா இல்லை கால் வச்ச பிறகு பிரிஞ்சிச்சா? அப்படியே கையை தட்டிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்கேன், பாசிட்டிவாக பேசுவோம். அப்போ ஃபெய்த் ஆக்ஷனில் வரும்போது மிராக்கிள் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்பொழுது விசுவாசம் உயிருள்ளதாய் மாறுகிறது. இல்லாவிட்டால் விசுவாசம் அமைதியாக இருக்கிறது. இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், எரியாத வெங்காய வெடியெல்லாம் வெடிக்க போகிறதே கிடையாது. ஆமாம், பளிச்சுன்னு வந்துருச்சு. வெங்காய வெடிதான், ஆனால் எரியாத வரைக்கும் அது என்ன செய்யாது? வெடிக்காது. அப்போ வெங்காய வெடி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம். அதை வந்து எரிஞ்ச பிறகு தான் டம்முன்னு வெடிக்குது. அதுக்குள்ளே இது வரைக்கும் அந்த சத்தம் அந்த இது எல்லாமே எப்படி இருந்துச்சு? அப்படித்தான் உங்களுக்குள்ள நான் சொல்றேன். ஃபினான்ஸில் கோடிகள் உங்களுக்குள்ள இருக்கு. தயவு செய்து சொல்லுகிறேன், யாரோ ஒரு சிலருக்கு அல்ல. ஆமா, இங்க எல்லாருமே 90 வயசு கீழே, நான் சொல்றேன் 99 வயது ஆள் யார் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்குள்ளேயும் பல கோடிகளை வச்சிருக்கார் தேவன். உனக்கு வேணாம்னா கூட என் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு போயிருன்றேன் நான். ஏன் வேஸ்ட் ஆகிட்டு போறீங்க? வாயை திறந்து ரிலீஸ் பண்ணுங்க. உங்க பேருக்கு இருக்கிறத பைபிள் சொல்றது, கெட்டு போகவன் கெட்டு போகிறவனுடைய ஆசீர்வாதம் என் பக்கமாய் திரும்பியதுன்றான். வேணாம்னா விட்டுரு, என் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரு. ஐ ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். எத்தனை பேர் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? தூக்க மாட்டீங்களே. அப்ப அதாவது வீட்டில் ஒரு பொருள் திங்காமே வச்சிருப்பாங்க, நம்ம எடுத்தோம்னா எல்லாம் நான்